ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பனங்குடுதலியா. இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, விவசாயத்தை பற்றி பார்க்க போகிறோம். விவசாயம் வந்து எப்படி பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களுடைய நடைமுறைகள் என்ன, அவங்க வந்து உண்மையாலுமே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. விவசாயங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, அவங்க வந்து உண்மையாலுமே எவ்வளோ நமக்காக உழைச்சி நம்ம சாப்பிட்றதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்லை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நான் வந்துட்டு வந்து ஒரு வீடியோவை எடுத்து நம்ம சேனலில் போடணும் அப்படின்னு ஆசை. அதுக்காக நம்ம ஒரு இது வில்லேஜுக்கு வந்திருக்கோம். அவர் கவுண்டர் கந்தசாமி கையா தோட்டத்துக்கு வந்திருக்கோம். அங்கே தோட்டத்தில் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் அறுவடை பண்ணிகிட்ருக்காங்க. வெங்காயம் அறுவடை பண்ணிகிட்ருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம். அவர்கிட்ட போய் விவசாயத்தை பற்றி கேட்கலாம். வாங்க, அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். அவர் கடந்த ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு எத்தனை வருஷமையா நீங்கள் விவசாயம் செஞ்சிட்ருக்கீங்க? இப்போ வந்து ஒரு 30 வருஷமாக செய்கிறேன். சரிங்க, 30 வருஷம் செய்கிறேன். சரிங்க, எப்போ இருக்கிறது மாதிரியா இருக்க? ஒன்றும் மின்னுக்கு போகல, கீழே வரல. இருக்கிறதோ நம்ம கயிற்று இருக்கிறேன். சரிங்க, என்ன இந்த வெங்காயத்தை வெட்டி இப்போ கிலோ 30 ரூபாய்க்கு போடுறேன். சரிங்க, வேறு வெங்காயம் வந்து 70 ரூபாய்க்கு வாங்கி வந்தேன். சரிங்க, இப்போ என்ன வெங்காயம் 30 ரூபாய்க்கு போடுறேன். இது ஏகப்பட்ட அடியே. என்ன பண்ணிட்டு என்ன பண்ணுறது? கூலியால் 10 கிலோ தான் ஆயிடுறாங்க. சரிங்க, 150 ரூபாய்க்கு. சரிங்க, விலை அடி எனக்கு. சரிங்க, என்ன பண்ணுறேன்னு நான் ஓஜன் பண்ணிட்டு அப்படியே கண்ணு தண்ணி விடாத இருக்கிறேன். சரிங்க, இது வந்து கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு மானியம் அப்படியே எதுவும் உங்களுக்கு தரது இல்லைங்களா? நீங்கள் எப்படி மானியம் கொடுக்கலையே? சரிங்க, வருஷத்துக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க? வருஷம் ஒரு 1.5 லட்சம் செலவு பண்ணுறேன். சரிங்க, வருஷம் வந்து 2.5 லட்சம் வருது. அது வந்து 38,000 ரூபாய் வட்டி கொடுத்துறாங்க வாங்கி போடுறதுக்கு. சரிங்க, வருஷம் ஒரு 10,000 12,000 தான் நினைக்குது. சரிங்க, அப்போ நீங்கள் வந்து செலவு பண்ணுறதுக்கும் உங்கள் வருமானத்துக்கும் உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதுங்களா? எப்படி கட்டுப்படி ஆகலையே? சரிங்க, கட்டுப்படி ஆகும். இதே சூழ்நிலை போனால் விவசாயம் வந்து எப்படிங்க அடுத்த இடத்துக்கு கொண்டு போகிறது? சம்பாதிக்க முடியாதுங்க. சரிங்க, விவசாயம் நெல் இதெல்லாம் நட முடியாது. சரிங்க, அதுக்கப்புறம் பிரச்சனை. சரிங்க, கூலி ஆளுங்களும் காயிட்டுங்க. ஓகேங்க, என்ன என்ன பண்ணுறேன்னா நானும் ஓஜன் பண்ணிட்டு அப்படியே நைட்டு போது படுத்தா தோக்க வரமானது. சரி சரிங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க. ஓகேங்க, அதுதான் ஓஜன் பண்ணிட்டு பண்ணிட்டு விட முடியல. சரி, 5 மணிக்கு கூலி ஆளுகிட்ட போனால் 8 மணி மட்டும் ஆளுங்க வரல. சரிங்க, நான் அங்கே போயிட்டு ஓடி போயிட்டு திரும்பி இங்கே வேலை பார்க்கறதுக்கு ஒன்றும் பண்ண முடியல. சரிங்க, சரி, நான் பண்ணிட்டு தெரியலங்க. சரிங்க, கண்டிப்பாக. சரிங்க, நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு இதில் வந்து நீங்கள் சொல்லும்போதே தெரியுது விவசாயம் வந்து இவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது தெரியுது. ஆமாம், அதனால் சரிங்க. சரிங்க, அடுத்தது வந்துட்டு பார்க்கலாம். ஐயா வந்து அவர் கருத்தை பதிவு பண்ணிட்டாரு. அடுத்தது வந்து நான் அம்மாட்ட கேட்கலாம். வாங்க அம்மா, சொல்லுங்கம்மா, விவசாயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விவசாயம் பற்றி என்ன, இது 80 ரூபான்னு வாங்கிட்டு வந்த வித வெங்காயம். சரிங்க, இப்போ நாங்கள் இப்போ 20 30 ரூபாய் கேட்குறாங்க. ஆ சரிங்கம்மா, கூலியால் ஒரு ஆள் 200 ரூபா கூலி கேட்குறாங்க. இப்போ வந்து ஒரு ஆள் 20 கிலோ கூட ஆக முடியல அறநேரத்துக்கு. சரிங்க, இதே சூழ்நிலை போனால் எப்படி விவசாயத்தை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும்? ஒன்றுமே விவசாயம்லாம் ஒன்றுமே முன்னுக்கு வர முடியல. சரிங்க, கூலி போகிறீங்க கூட தினம் ஒரு 10 ரூபா கையில் பார்க்குறாங்க. அப்புறம் இருந்து ஏன் விவசாயம் உங்களை அடுத்த கட்டத்துக்கு பண்ணிகிட்டே இருக்கீங்களே? சரி, பண்ணத்து விட்டு என்ன பண்ணுறது, பார்க்குறீங்களுக்கு ஏழமாக போயிருந்தோம். சரி சரிங்க, சரிங்க, வந்து நீங்கள் பண்ணணும். ஓகே ஓகேங்க, பங்காளிங்களுக்கெல்லாம் எல்லாம் பண்ணணும். சரி சரிங்க, அதுக்கோசரம் இது பண்ணுறது தான். சரிங்கம்மா, நீங்கள் வந்து ஓகே ஓகே, உங்களுக்கு மனக்குமரில் வேறு வெளியில் படுத்தாதீங்க. சரி சரிங்கம்மா, உங்கள் மனக்குமரில் சொல்கிறீங்க. ஓகேங்க, சரிங்கம்மா, உங்கள் கருத்துக்கு நன்றி. சரிங்க, அடுத்து இவங்களை பற்றி இவங்ககிட்ட கேட்கலாம். சொல்லுங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விவசாயத்தை பற்றி? விவசாயத்தை பற்றி என்ன நினைக்கிறோம், நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு நெல் இதெல்லாம் இருந்தால் போதும்னு நினைக்கிறோம். சரி சரிங்க, இதான் அன்னைக்கு சொன்ன மாரி மழை இதெல்லாம் இருந்தால் தான் பரவாயில்லாம். இப்போ அதோட இப்போ ஆளுங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கிறது அது கிடைக்கிறது பெரிய இதாக ரிஸ்க்காக இருக்குது. சரி சரிங்க, இப்போ கூட இபி வேலை இந்த இதுக்கெல்லாம் அந்தந்த ஆட்சி வந்தால் தான் வரும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாங்க, இப்போ இபி வேலை கேங் மேனாக எடுத்தாங்க. அந்த கேங் மேன் எடுத்ததுலேயும் வேலைங்களுக்கு வேலை தெரியாதவங்க பணம் கட்டி செஞ்சுருக்குறாங்க. அப்புறம் காது செஞ்சுருக்குறாங்க, கம்பத்தை மேலே ஏறி அந்த டான்ஸ் பாரம்போ இது போடக்குள்ள இது உளுந்து இறந்துட்டாங்க. தகவல் தெரியும், அவங்களுக்கு பார்த்துருப்பீங்க எல்லாம் வீடியோலையும். அதுமாரி நல்லா வேலை தெரிஞ்சீங்க, கான்ட்ராக்ட் ஆளுங்க எடுத்தா எனக்கு பரவாயில்லாம், எங்கள் வீட்டுக்காரே வேலை செய்கிறாங்க, அது கான்ட்ராக்ட் எடுத்தால் பரவாயில்லன்னு நினைக்கிறோம். விவசாயி பற்றி வரும் போவும் எல்லாம் பண்ணுறது. இப்போ நீங்கள் அப்போ விவசாயத்தை விட்டுட்டு நீங்கள் வெளியில் வேலை பார்க்குறது நல்லான்னு சொல்கிறீங்களா? இல்லை, விவசாயமும் பார்க்கணும். நாங்கள் வீட்டில் இருக்கிறீங்க விவசாயம் பார்த்துக்குறோம். சரிங்க, எங்கள் வீட்டுக்காரர் வெளியில் போகிறீங்க, அதுங்களுக்கும் ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சா பரவாயில்லாம் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன்னு வச்சுக்கா. அப்போ நீங்கள் வந்து நல்ல ஒரு வேலையும் இல்லைன்றீங்க. நல்ல ஒரு வேலையும் வேணும், விவசாயமும் இருந்தால் அதுலேயும் வருமானம் விட முடியல உங்களால் இல்லைங்களா? வருமானம் இதுலேயும் கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் கம்மியாகனால அவங்களையும் வேலைக்கு அனுப்பிவிட்டு எது வருமானத்துக்கு பார்க்கலாம். சரி சரிங்க, எது ஆட்சிங்க வந்து வேலை
வேலை செய்றீங்க பரமண்டாக்கனா பரவாயில்லன்னு நினைச்சிட்டு இருக்கறோம் சரி சரிங்க ஓகே கண்டிப்பாங்க சரி இது இந்த இந்த ஆச்சில இருந்து என்னாச்சு ஆளுங்க எடுக்கணும் தெரிஞ்ச ஆளுங்களா பார்த்து எடுக்கணும் சரி சரி தெரியாதவங்கள மேல அனுப்ப கூடாது எவ்வளவு பேர் இறந்திருக்காங்க அதுக்கு தான் இப்ப பிரச்சனை சரி சரிங்கம்மா உங்களுக்கு கருத்துக்கு நன்றிங்க ஓகே சரி வாங்க ஒரு பாட்டி ஒன்று இருக்காங்க அவங்க இந்த பாட்டியோட விவசாயத்தை பற்றி பாட்டி என்ன சொல்கிறாங்க ஏன்னா நம்ம நீங்கள் வேணால் முன்னேறு மாதிரி பாட்டி சொல்லுங்க பாட்டி என்ன விவசாயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க விவசாயம் எப்படி காட்டில் விளைஞ்சா தான் எங்களுக்கு வேலை சரிங்கம்மா அதை தவிர்த்து வேலையே இல்லை சரி சரிங்க கச்சோறு போடவும் ஆள் இல்லை ஆ சரிங்கம்மா கூலிக்கு போனா தான் எல்லாம் சும்மா கிடக்கிறது தான் சரி சரிங்க சரிங்கம்மா விவசாயம் உங்களுக்கு உங்கள் நீங்கள் எவ்வளோ வருஷமாக விவசாயம் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க விவசாயம்லாம் எங்களுக்கு எதுவுமே இல்லைக்கண்ணே சரிங்க எங்களையும் இறந்துட்டாங்க சரி சரிங்க அப்புறம் இப்போ நான் ஒண்டியாக தான் முடியும் ஏதாச்சும் வேலை தான் சேரத்தான் நான் பார்த்தா நிற்கிறேன் சரி சரிங்கம்மா சரிங்கம்மா சரி சரிங்கம்மா சரிங்கம்மா பத்து வருஷம் ஆயிடுச்சு ஓகே ஓகேங்க நிறைய உங்க கருத்துக்கெல்லாம் என்ன சொல்லியிருக்கீங்க நன்றிங்கம்மா அதெல்லாம் இல்லை ஓடி போயிட்டாங்க சரி சரிங்கம்மா 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 நன்றி ஆ சரி வணக்கங்க நம்ம பார்த்தீங்கன்னா விவசாயம் பார்த்தீங்கன்னா அவங்க இங்கே வந்து விவசாயத்தை தவிர்த்து அவங்களுடைய குடும்பத்தோட சூழ்நிலையும் சொல்கிறாங்க குடும்பம் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க அதனால் வந்து நம்ம விவசாயத்தை வந்து எல்லோரும் வந்து அடுத்துக்கு அடுத்து கொண்டு போகணும் மக்கள் எல்லோரும் வந்து விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணணும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா விவசாயம் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் ஓரளவுக்கு உங்களால் புரிஞ்சிக்க முடியும் அது விவசாயம் தவிர்த்து அவங்க குடும்ப பிரச்சனையும் நிறைய சொல்லியிருக்காங்க சரிங்களா அதனால் வீடியோ நான் வந்து எடிட் பண்ணாமல் அப்படியே போட போகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் விவசாயத்துக்கு வந்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும் நம்ம எல்லோரும் சப்போர்ட்டிவாக இருப்போம் கண்டிப்பாக விவசாயத்தையும் நாட்டையும் காப்போம் சரிங்களா ஓகேங்க இது நான் இந்த வீடியோட விடைபெறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் பாய் பாய் சி யூ